ராசிச்சக்கரம் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் .com. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலா இருப்பீங்க. பாத்துக்கலாமா? மிதுன ராசி நண்பர்களுக்கு பணிச்சுமை குறையா இருக்கும், அதனால ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. பிள்ளைகளால பெருமையும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வருமானமும் திருப்தி தரதா இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா தொடங்கலாம். அனுகூலமான முடிவுகள் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்களுக்கு சிரமம் இருக்கவே இருக்காது. மாணவர்கள் மனம் ஊன்றி படிச்சீங்க அப்படின்னா உங்க மதிப்பெண் கண்டிப்பா உயரும். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். நீங்க சரியாத பயன்படுத்த வாகன பயணத்தை மேற்கொள்ளும் போது, அதுவும் கூடுமான அளவுக்கு தொலைதூர பயணத்தை நீங்க தேவையில்லாம மேற்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலத்துல கவனம் செலுத்துக. சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்க தினமும் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் முருகன். அப்ப இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும், கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுடைய வார பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கான epanchang.com ஓட ரேட்டிங் என்னங்கறத பார்க்க போறோம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது இந்த வாரத்தினுடைய பலன்கள் தான். இனி அடுத்த வாரத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு epanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வார ராசி சக்கரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.